கோவை மாவட்டம் வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. துணை வட்டாட்சியர் செந்தில்குமார் தலைமை தாங்கிய இந்த கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா தொடர்பாக பொது இடங்களில் சிலைகளை நிறுவுவது அல்லது பொது இடங்களில் விழா கொண்டாடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிலைகளை ஊர்வலமாக எடுத்து செல்வதற்கும் நீர்நிலையில் கரைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டது. இதில் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சுருக்குமடி வலைக்கு எதிரான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தரங்கம்பாடி மீனவ பிரதிநிதிகள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுருக்குமடி வலையை முற்றிலுமாக தடை செய்ய வலியுறுத்தி மீனவ கிராம நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். கூட்டத்தின் முடிவில் சுருக்குமடி வலை மற்றும் இரட்டைமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாகையில் மாநில அளவிலான சுருக்குமடி வலைக்கு எதிரான கிராம நிர்வாகிகளின் கூட்டம் நடத்தப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் 63 மீனவ கிராம பிரதிநிதிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே 5000 பனை விதைகளை இளைஞர்கள் நட்டு பராமரித்து வருகின்றனர். போலூர் அடுத்த அத்திமூர் திண்டிவனம் ஊராட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் சமூக அக்கறையுடன் கடந்த ஒரு வருடமாக 1000க்கும் மேற்பட்ட பனை விதைகளை கிராமத்தின் ஏரிக்கரை பகுதிகளில் நட்டு உள்ளனர். மேலும் தற்போது 5000 பனை விதைகளை நட இலக்கு நிர்ணயித்து ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் உள்ள காரைக்காடு பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட பனை விதைகளை நட்டு பராமரித்து வருகின்றனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தொடர் ஓட்டம் நடைபெற்றது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி விளையாட்டுத்துறை சார்பாக பல்வேறு துறைகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு மாணவர்களுக்கான சுதந்திர தொடர் ஓட்டம் நடைபெற்றது. இதன் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மின் இணைப்பு வழங்க விடாமல் தடுக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். சாத்தான்குளம் தாலுகாவை அடுத்த பன்னம்பாறை ஊராட்சிக்கு உட்பட்ட நன்னகு கிராமத்தில் வசித்து வருபவர் பானுமதி. இவரது வீட்டிற்கு மின்சார இணைப்பை வழங்க விடாமல் பக்கத்து நிலத்தை சேர்ந்த பால், பூலோகபாண்டி, ராமசெல்வன், பெருமாள், முத்துராமலிங்கம், பாண்டிச்சேரியில் வசித்து வரும் ரவுடிராமன் ஆகியோர் மிரட்டி வருவதாக தெரிகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்த பானுமதி, மின் இணைப்பு வழங்க விடாமல் தடுக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தனது குடும்பத்தாருடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார்.